ஹாய் ஆல், வெல்கம் டு ராஜபாலாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். யூஸ்வலாக வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து எக் வச்சு செய்வாங்க. எக் இல்லாமல் வெஜ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் இதுவே போதும். ஸோ அடுத்து வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சர்க்கரை வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ இப்போ வந்து எக்குக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம அந்த பால் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னாலும் சேர்க்கலாம், பட் அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் தனியாக வந்து தண்ணியில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் ரெண்டு ஸ்பூனில் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து வைக்கணும். இந்த நுரை வர வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து இது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, நம்ம எக் யூஸ் பண்ணி எப்படி செஞ்சால் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு தோசை தவாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கொதிக்க கொதிக்க ஹீட்டான தவாவில் வச்சிங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த ப்ரெட்டு வந்துட்டு. ஸோ அதனால் இப்போ லேஸாக மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ப்ரெட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா டிப் பண்ணி நனைச்சிட்டு தவாவில் போட்டுடலாம். ஸோ ஹையில் வச்சிருந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ப்ரெட் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் அதே மாதிரி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes தான். டக்குன்னு நீங்கள் திருப்பி போட்டுருங்க, இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 1 minute தான் ஆச்சு எனக்கு, அதுவே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு எக்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நம்மளோட வெஜ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ராஜபாலாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.